நண்பர்களுக்கு வணக்கம். நான் டிஎப்ப சோழன். ஆளுநருக்கு சமாதான கொடி காட்டிய திமுக திடீர் மனமாற்றம் எதற்காக? அதாவது ஆளுநரை பொறுத்த வரைக்கும் அவர் இறங்கி வந்தாரா அல்லது திமுக இறங்கி வருதா அப்படின்னு நமக்கு தெரியலைங்க. ஆனால் ஆளுநர் மற்றும் திமுக இப்படி சொல்லாமல் ஆளுநர் ஆளுங்கட்சி ரெண்டு பேரும் மோதல் போக்கு இன்னைக்கு இருக்கக்கூடாது அப்படின்னு ரெண்டு பேருமே முடிவெடுத்திருக்காங்க. ரெண்டு பேரும் இந்த முடிவுக்கு வருவதற்கான காரணம் என்ன என்பதை பற்றியும் பார்க்கலாம். இரண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா, எடப்பாடி பழனிசாமியும் பன்னீர்செல்வமும் வந்து இறுதிவாதம் முடிந்த பிறகு எழுத்துப்பூர்வமான வாதங்களை நீங்கள் 16-17 தேதிக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா உச்சநீதிமன்றத்தில் கொடுத்துடலாம், குறிப்பாக 18 தேதிக்குள்ளே கொடுத்துருங்க அப்படின்னு உச்சநீதிமன்றமானது கெடு வைத்தது. அதன் அடிப்படையில் எழுத்துப்பூர்வமான வாதங்கள் முடிந்த பிறகு நேற்று ஓபிஎஸ் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா தன்னுடைய எழுத்துப்பூர்வமான வாதத்தை வச்சுட்டாரு. எடப்பாடி பழனிசாமி இன்று தன்னுடைய எழுத்துப்பூர்வமான வாதத்தை உச்சநீதிமன்றத்தில் வச்சுட்டார். ஸோ இனி தீர்ப்பு தான் வர வேண்டியதாக இருக்கிறது. இன்னொரு வீடியோவில் தீர்ப்பு யாருக்கு ஆதரவாக வரும் என்பதை பற்றி தெல்ல தெளிவாகவே நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். இதற்கிடையில் திடீர்னு ஜல்லிக்கட்டு போட்டியை தொடங்கி வைப்பதற்காக நம்முடைய உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் மதுரை போயிருக்கின்றார். ஸோ பல முறை பிரச்சாரத்துக்கு போன உதயநிதி அவர்கள் தன்னுடைய பெரியப்பா வீட்டுக்கோ இல்லை பெரியப்பானுடைய மகன்களையோ அல்லது பெரியப்பாவையோ போய் சந்திக்காதவர். திடீர்னு ஜல்லிக்கட்டுக்கு போனேன், அங்கே போய் எங்கள் பெரியப்பாவை சந்தித்தேன், அமைச்சர் ஆகிட்டு வந்திருக்கேன் இல்லையா, ஆசி பெற்றேன் அப்படின்னு பேட்டியளித்திருக்கின்றார். அதே மாதிரி நம்முடைய மூக்க அழகிரி அவர்களும் வந்து என்னுடைய பிள்ளை அமைச்சர் ஆகிட்டு வந்திருக்கான், ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது, ஆசீர்வாதம் பெற வந்தான், ஆசீர்வாதம் நாங்கள் தந்திருக்கிறோம் அப்படின்னு சொன்னவர், திமுகவில் மீண்டும் நீங்கள் வருவீங்களா அப்படின்னு கேட்கும்போது அது என்னங்கிறது என்ன போய் கேட்குறீங்க, நீங்கள் அவங்கள தான் கேட்கணும், நான் திமுகவில் வரேனா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு மூக்க அழகிரி அவர்களும் வந்து பார்த்தீங்கன்னா பட்டும் படாமல் பதிலளித்து விட்டு போயிட்டார். இதுலேருந்து என்ன தெரிகிறது, மீண்டும் ஒரு மோதல் போக்கு தேவையில்லை அப்படின்னு மூக்க அழகிரி நினைக்கிறாரு. ரெண்டாவது, வீடேறி வந்திருக்கிறான் தம்பி புள்ள, அவனை வாழ்த்தாமல் யாரை வாழ்த்த போகிறோம், வீடேறி வந்திருக்கவனை வச்சுக்கிட்டு அவனுக்கு எதிராக கருத்து தெரிவிக்கக்கூடாது, திமுக யார் அப்ப முட்டு சொத்து, அவங்க வந்து என்னை கட்சியில் சேர்ப்பதுக்கு, புரியுதா, நானாக தான் ஒதுங்கி நிற்கிறேன் அப்படின்னு ஆவேசமாக பேட்டியளிச்சிருப்பார் நம்முடைய மூக்க அழகிரி. இருந்தாலும் தம்பி ஆள்றான், தம்பி புள்ள அமைச்சராக இங்கே வந்திருக்கிறான், எந்த பிரச்சனையும் வேணாம், வீடு தேடி வந்த பிறகு அப்படின்னு மூக்க அழகிரி அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா சிரித்த முகத்துடன் வாழ்த்தினார், பொன்னாடை போழ்த்தினார் அப்படின்னு அரசியல் விமர்சகர்கள் சொல்கிறாங்க. ஆனால் இன்னொரு மாறுபட்ட கருத்தும் உலாவுகிறது. என்ன மாறுபட்ட கருத்து அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, எம்பி தேர்தலானது நெருங்கி வருகிறது. என்னதான் 10 ஆட்சியில் இல்லை என்றாலும் திமுக மதுரை குறிப்பாக தென் மாவட்டங்களில் அதிமுகவுக்கு இணையாகத்தான் திமுக வெற்றி பெற்றுருது. அதிமுகவை தாண்டி தென் மாவட்டங்களில் திமுக வெற்றி பெறலை. அது யாரால் இருக்கும் அப்படின்னு திமுக நினைக்குதுன்னு கேட்டிங்கன்னா, மூக்க அழகிரி ஆதரவாளர்கள் என்று ஸ்லீப்பர்ஸில் நிறைய பேர் இருக்கிறாங்க, வெளியே தெரியாமல் இருக்காங்க, அவங்கள தங்களை வெளிப்படுத்திக்கல. ஆனால் தென் மாவட்டத்தில் திமுகவில் யார் நிற்கிறாங்களோ அவங்க வெற்றி பெறக்கூடாது, முடிஞ்ச அளவுக்கு அவங்களுக்கு எதிராக வேலையாப்பார் அப்படின்னு மூக்க அழகிரி அவர்கள் சொன்னதாகவும், அவங்க ஆதரவாளர்கள் வந்து பார்த்தீங்கன்னா திமுகவுக்கு எதிராக வேலை பார்த்ததாகவும், அதனால தான் தென் மாவட்டத்தில் அதிமுகவுக்கு இணையாக திமுக வெற்றி பெற்றதாகவும், இல்லை என்றால் தென் மாவட்டத்தில் அதிரி புதிரியாக திமுக எப்படி சென்னை சுற்று வட்டார மாவட்டங்களில் வெற்றி பெற்றதோ, திருச்சியிலையும் கரூர்லையும் எப்படி வெற்றி பெற்றதோ, அந்த மாதிரி வெற்றி பெற்றிருக்க வேண்டிய இடம் தென் மாவட்டம். ஆனால் அந்த இடத்துல நம்ம கோட்டை விட்டோம்னா மூக்க அழகிரியுடைய செல்வாக்கு அங்கே மீண்டும் இருக்கிறது. நாடாளுமன்ற தேர்தல் வர வர வந்து பார்த்தீங்கன்னா ஆட்சியை பிடிக்கிற வரைக்கும் அண்ணனை கூட ஒதுக்கி வைக்கலாம், கட்சிக்குள்ளே குழப்பம் வேண்டாம், தலைமைக்கு போட்டி விடும் அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்கலாம். ஆட்சியை பிடிச்ச பிறகும் அண்ணனை கட்சிக்குள்ளே சேர்க்காம எவ்வளவு பதவி வெறி, எவ்வளவு வெறுப்பு பாருங்க அப்படின்னு தென் மாவட்ட மக்கள் மத்தியில் வந்துடக்கூடாது. அது அழகிரி அவர்களே திட்டமிட்டு உருவாக்கிடக்கூடாது. அதனால் இப்போது நம்ம உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் ஜல்லிக்கட்டை அடிப்படையாக வைத்து அவங்க பெரியப்பா அவர்களை சந்தித்து விட்டு பொன்னாடை போத்திட்டு வாழ்த்து பெற்றுக்கிட்டு வந்தார்னு வச்சிங்களேன், விரைவில் மூக்க அழகிரியும் மூக்க ஸ்டாலின் அவர்களும் சந்திப்பார்கள். பிரிந்த குடும்பம் ஒன்றாக இணைகிறது, மீண்டும் கட்சிக்குள்ள மூக்க அழகிரி வருவார் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு நிலவும். அந்த எதிர்பார்ப்பு என்பது பார்த்தீங்கன்னா திமுகவுக்கு எதிராக வேலை செய்யக்கூடாது என்ற ஒரு எண்ணத்தை உருவாக்கும். எப்படியா இருந்தாலும் நாடாளுமன்ற தேர்தல் வரைக்கும் அரசியல் புரிசலாக உறவுகளை மேம்படுத்துவாங்க, கட்சிக்கு எதிராக செயல்பட வைக்காதீங்க,
நாடாளுமன்ற தேர்தல் வெற்றி பெற்ற பிறகு நம்மளை அசைக்க முடியாத ஒரு சக்தியாக நாம் வெளிப்பட்டுருவோம். அதற்கு பிறகு யார் வந்து போட்டியிட்டாலும் நம்முடைய வெற்றி தான். அதனால் அதற்கு பிறகு உங்களை கட்சியில் சேர்த்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு தேர்தலினுடைய கடைசி நேரத்தில் மு க அழகிரி மற்றும் ஸ்டாலினுக்கு இடையில் அவங்களுடைய அக்கா தங்கைகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பஞ்சாயத்து பண்ணி எப்படி சட்டமன்ற தேர்தலில் அமைதியாக்குனாங்களோ அழகிரி அவர்களை, அதே மாதிரி நாடாளுமன்ற தேர்தலும் அமைதியாக்கிடுவாங்க. ஸோ அது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா மதுரையில் மு க அழகிரியை சேர்க்கலையே என்ற அதிருப்தி குரலானது எழக்கூடாது. ஸோ சட்டமன்ற தேர்தலில் கோட்டை விட்ட மாதிரி நாடாளுமன்ற தேர்தலில் கோட்டை விட்டுறக்கூடாது. அதற்காக பகையை வந்து பார்த்தீங்கன்னா உறவாக மாற்றும் என்பதற்காகத்தான் இப்போது மு க ஸ்டாலின் அவர்கள் அமைச்சராக பொறுப்பேற்ற பிறகு நம்முடைய மு க அழகிரி அவர்களை வந்து சந்திச்சுட்டு ஆசி பெற்றுட்டு போயிருக்காரு. இதன் மூலமாக மு க அழகிரி ஆட்கள் வந்து பார்த்தீங்கன்னா மு க ஸ்டாலினுக்கும் அதோட உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கும் ஆதரவாக மாறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. மீண்டும் நம்ம தலைவரை கட்சிக்குள்ளே கொண்டாட போகிறாங்கயோ, இந்த நேரத்தில் எந்த விதமான வம்படி வேலையும் கழக வேலையும் செய்யாதீங்க அப்படின்னு மு க அழகிரி அவர்களும் தன்னுடைய ஆதரவாளருக்கு கட்டளையிடுவாங்க. அவங்க ஆதரவாளர்களும் நெடுநாளாக கட்சி பொறுப்பில் இல்லாமல் காசை பார்க்காமல் இருக்கணும்னா இனியும் வீம்படிக்க செய்ய வேணாம் அப்படின்னு அவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா ஒத்துழைப்புடன் வந்து எல்லோரும் இணைந்து பணியாற்றுவாங்க அப்படின்ற ஒரே எண்ணத்துக்காகத்தான் முறிந்த உறவை ஒட்ட வச்சுட்டு போயிருக்காரு. எல்லாமே தேர்தல் கணக்கு தான். ஆனால் மு க அழகிரியை பொறுத்த வரைக்கும் மீண்டும் திமுகவுக்குள்ளே வருவதற்கான வாய்ப்பே கிடையாது, இப்படியே ஏமாத்திக்கிட்டே போயிடுவாங்க பாரு அப்படின்னு அரசியல் பார்வையாளர்கள் சொல்கிறாங்க. சரிப்பா, நீ என்ன சொன்ன, ஆளுநருக்கு சமாதான கொடி காட்டிய திமுக அப்படின்னு, அதே மாதிரி ஆளுநர் இறங்கி வந்திருக்காரா இல்லை ஸ்டாலின் அவர்கள் இறங்கி வந்திருக்கின்றாரா, ரெண்டுத்தையும் பார்க்கலான்னு சொன்னேன், அந்த செய்தியே சொல்லலையே அப்படின்னு கேட்குறீங்களா? ஆமாங்க, தினமலரில் வந்து பார்த்தீங்கன்னா ஆளுநருக்கு சமாதான கொடி காட்டிய திமுக அப்படின்னு செய்தி போட்டிருந்தாங்க. அந்த செய்தியை நாம் போய் படித்து பார்க்கின்ற போது அவங்க என்ன சொல்கிறாங்க கேட்டிங்கன்னா, திமுக அமைச்சர்கள் மீதும் முன்னாள் நிர்வாகிகள் மீதும் நிறைய வழக்குகள் பெண்டிங்கில் இருக்குது. அந்த வழக்கை தோண்டி எடுக்க சொல்லி ஆளுநர் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா காவல்துறைக்கும் மத்திய அரசாங்கத்துக்கும் நீதிமன்றத்துக்கும் அறிவுறுத்தலாம். அதனால் தேர்தல் நெருங்க நெருங்க திமுகவுக்கு பெரிய சிக்கலை தரலாம். அமைச்சர்களாக இருந்தாலும் சரி, நிர்வாகிகளாகவே இருந்தாலும் சரி, வழக்குக்காக போய் நடையா நடப்பாங்களா இல்லை மக்கள்கிட்ட போய் வாக்கை கேட்பாங்களா? அதனால் நிர்வாகி மீது எந்த நிர்பந்தமும் இல்லாமல் இருந்தால் தான் அவங்க அரசியல் களத்தில் போய் தெளிவான சிந்தனையுடன் வாக்குகளை கேட்பாங்க. அதனால் வழக்குகள் இருந்தால் ப்ரெஷர் மேலே ப்ரெஷரு, அவங்க வாக்கும் சரியாக கேட்க மாட்டாங்க, ஆட்சியும் சரியாக நடத்த மாட்டாங்க. அதனால் ஆளுநருடன் மோதுவது சரி கிடையாது. ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா தென் மாவட்டத்தில் இருக்கின்ற அனிதா ராதாகிருஷ்ணன் முதற்கொண்டு அதே மாதிரி செந்தில் பாலாஜி போன்ற முக்கிய அமைச்சர்கள் மீது இருக்கின்ற வழக்குகள் அத்தனையும் வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியாக விசாரணைக்கு வந்துகிட்டே இருக்கிறது. பல சொத்துக்கள் முடக்கப்படுகிறது. அமலாக்கத்துறையானது செந்தில் பாலாஜி அவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மீண்டும் ஒரு குற்றப்பத்திரிகை தாக்கல் பண்ணியிருக்கிறது. இப்படி தொடர்ச்சியான நெருக்கடிகள் வந்து பார்த்தீங்கன்னா திமுகவுக்கு வருவது அழகு கிடையாது, அது ஆபத்தை விளைவிக்கும் என்பதனால ஆளுநருடன் எந்த மோதல் போக்கும் தேவையில்லை அப்படின்னு திமுக நினைக்கிறதாம். இரண்டாவது, மூத்த சில ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ்கள் வந்து நம்ம மு க ஸ்டாலின் ஐயா கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா பல விஷயங்களும் எடுத்து சொன்னாங்களாம். ஆளுநரும் முதலமைச்சரும் ரெண்டு பேரும் மோதிக்கிட்டு இருந்தீங்கன்னா அது மக்களுக்கும் நல்லது கிடையாது, ஆட்சியாளருக்கும் நல்லது கிடையாது. அதோடு போச்சுன்னா ஜனவரி 26ஆம் தேதி குடியரசு தினம் வரப்போகுது. ஆளுநர் வந்து கொடியேற்ற போகிறாரு, நிறைய பேருக்கும் பதக்கங்கள் வழங்க போகிறாங்க. அந்த தருணத்தில் முதலமைச்சரும் ஆளுநரும் மோதிக்கிட்டு இருந்தா அது சரியானதாக இருக்காது. ஆகையினால சமாதான கொடி காட்டுவது தான் சரியானதாக இருக்கும் அப்படின்னு நம்ம ஸ்டாலின் ஐயா அவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆளுநரும் முதலமைச்சரும் ஒன்றா இருந்தால் தான் இந்த விழாவே சிறப்பாக கொண்டாட முடியும், ரெண்டு பேருக்கிடையில் அது திருக்கக்கூடாது. அதனால் ஆளுநருக்கு இடையில் சமாதான பேச்சுவார்த்தைகள் திமுக சார்பிலிருந்து நடந்து கொண்டு இருப்பதாகவே சொல்கிறாங்களாம். ஆளுநரை பொறுத்த வரைக்கும் அமித்ஷா அவர்கள் கையில் தான் பந்து இருக்குன்னு எல்லாரும் சொல்லுவாங்க. அவர் எந்த பக்கம் வீசுகிறாரோ அந்த பக்கம் தான் ஆளுநர் அவர்கள் செயல்பட போகிறார். இருந்தாலும் நம்ம அமித்ஷா அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஆளுநர்கிட்ட ஏற்கனவே ஒரு விஷயத்தை அறிவுறுத்தி இருக்கிறார். என்னென்னு கேட்டிங்கன்னா அதிமுக ரெண்டாக உடஞ்சி போயிருக்கிறது, மீண்டும் நீங்கள் திமுகவுடன் மோதி பாஜகவை வைத்து ஆளுநரை வைத்து திமுக அரசியல் பண்ணுகின்ற நிலைக்கு கொண்டு வந்து விட்டுறாதீங்க. அதிமுக பலமாக இருந்தால் கூட அவங்க முதுகில் ஏறிக்கொண்டு நீங்கள் எந்த விதமான அரசியல் பண்ணாலும் பரவாயில்லடா சாமி, நாங்கள் வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் வெற்றி பெறுவோண்டா அப்படின்னு திமுகவுக்கு எதிராக சவால் விடலாம். ஆனால் அதிமுக இரண்டாக உடைந்திருக்கின்ற பொழுதும் திமுக கூட்டணி கட்சிகள் ஒன்று கூட அதிலிருந்து விலகாமல் எஃகு கோட்டை போல ஒன்றாக இருக்கின்ற இந்த தருணத்தில்
உங்களுடைய வார்த்தைகளை வைத்து திமுக அரசியல் செய்யக்கூடாது. திமுகவை எதிர்கொள்வது நாங்கள் பார்த்துக்கிறோம். அதனால் பொதுவெளியில் இருந்தாலும் சரி, ஆளுநர் மாளிகையில் இருந்தாலும் சரி, கவனமாக செயல்படுங்க. திமுகவுடன் மோதல் போக்கு தேவையில்லை. எந்த லீடாக இருந்தாலும் சரி அண்ணாமலை கிட்ட பகிர்ந்து கொள்ளுங்க. அண்ணாமலை அரசியல் செய்தால் அது திமுக எதிர்கொள்ள வேண்டிய விஷயமா இருக்கும். ஆனால் ஆளுநர்கள் வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு வார்த்தையை பேசினாலும் அது தமிழக மக்கள்கிட்டயே கொண்டு போய் திமுக சேர்த்து தமிழக மக்களுக்கு எதிராக இருக்குதுன்னு சொல்லிட்டு ஆளுநரை தமிழக மக்கள் எதிர்க்கின்ற நிலைக்கு கொண்டு வந்து சேர்த்துறாங்க. ஆளுநரை தமிழக மக்கள் எதிர்கொள்கின்ற அளவுக்கு மாற்றி விட்டுறாங்க அரசியல் களத்தை. அதனால நீங்க என்ன பேச நினைக்கிறீங்களோ அது மொத்தம் அண்ணாமலை கிட்ட கொடுங்க. அண்ணாமலை அரசியல் களத்தில் பேசினார்னா திமுக அண்ணாமலை எதிர்கொள்ளும். அப்படி அண்ணாமலை எதிர்கொள்கின்ற பொழுது அதிமுகவை மிஞ்சி சமூக வலைத்தளத்திலும் அரசியல் களத்திலும் பாஜக பேசப்படும், தானாக வளரும். அதனால நீங்கள் எதுவும் திமுக கிட்ட மோதல் போக்கு கடைபிடிக்க வேண்டாம். திமுகவை பொறுத்த வரைக்கும் எந்த பாதையில் ரூட்டை போடுறாங்களோ அந்த பாதையில் அமைதியாக போயிட்டு இருங்க நாடாளுமன்ற தேர்தல் வரைக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்முடைய ஆளுநருக்கு நம்முடைய அமித்ஷா அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா அழகான ஒரு பாதையை போட்டு கொடுத்துருக்கிறாராம். அதனால் ஆளுநரும் திமுக கிட்ட இனி மோத போகிறது கிடையாது. திமுகவும் பல்வேறுபட்ட விஷயங்களை அலசி ஆராய்ந்து தான், ஜெயலலிதா எவ்வளோ வேணாலும் ஆளுநர்கிட்ட மோதுவாங்க, இல்லை டெல்லி இருக்கிற தலைமைக்கிட்ட கூட மோதுவாங்க. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அரசியல் கட்சியில் போய் நின்று மக்களை துணிச்சலுடன் எதிர்கொள்வாங்க. ஜெயலலிதா போன்று இழப்பதுக்கு ஒன்றும் கிடையாது போயா அப்படின்னு துண்ட உதறி தோளில் போட்டுக்கிட்டு திமுகவில் போக முடியாது. திமுகவில் இருக்கிற ஒவ்வொருத்தரும் வந்து பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் மேன், வெற்றி மட்டும் இருந்தால்தான் அவங்க தோளானது ஜோராக நடக்கும். பல கோடிகள் கொடுத்து கட்சியை வெற்றி பெற செய்கிறவங்க திமுகவில் இணைந்திருக்கின்ற பல பிஸ்னஸ் மேன்கள் தான் நீங்கள் பார்த்துருக்கலாம். அதிமுகவில் பாஜகவில் இருக்கின்ற எளிய மனிதர்கள் போன்று திமுகவில் பொறுப்பில் இருக்கும் யாருமே சாமானியர்கள் கிடையாது. பல பேர் கல்வி தந்தைகளாக இருப்பாங்க, பல பேர் வந்து கமர்ஷியலாக இருக்கின்ற டிவி நடத்துகிறாக இருப்பாங்க, இன்னும் சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா தொழிற்சாலை வச்சுட்டு இருப்பாங்க, சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா சாராய தொழிற்சாலை அதிபராக இருப்பாங்க, சில பேர் கப்பல் தொழிற்சாலை அதிபர்களாக இருப்பாங்க. இப்படி எல்லாருமே முக்கிய புள்ளிகள், பெரிய பெரிய ஜவுளி நிறுவனம் முதற்கொண்டு எல்லாமே, முட்டை மருந்து இப்படி எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா திமுகவில் இருக்கின்ற முக்கிய புள்ளிகள் கிட்ட தான் தொழிற்சாலைகளும். அதோடு போச்சுன்னா மருந்து ஸ்டாக்கிஸ்டுகள் அப்புறம் ஏஜென்ட்டுகள் என்று அவங்க தான் வந்து பார்த்திங்கன்னா சவுத் இந்தியா முழுவதும், இந்தியா முழுவதும், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா தெற்காசியா முழுவதும், அதுக்கப்புறம் ஆசியா முழுவதும் அப்படின்னு ஏஜென்ட் எடுத்து வச்சு அவங்க தான் ஏற்றுமதி பண்ணிகிட்டு இருப்பாங்க. இப்படி ஏற்றுமதி இறக்குமதியிலேருந்து எல்லா பேரும் திமுகவில் இணைந்திருக்கின்ற பொழுது அவங்க ஜெயலலிதா மாதிரி தனித்து நிற்பேன், வெற்றினா வெற்றி தோல்வினா தோல்வி போட்டோம் போ, தோல்வி அடைஞ்சா மக்களுக்கான தோல்வி, வெற்றி அடைஞ்சா மக்களுக்கான வெற்றி அப்படின்னு துண்டை உதறி தோலில் போட்டுக்கிட்டு போகிற ஆள் கிடையாது திமுகவில். அதனால் 10 வருஷம் ஆட்சியில் இல்லாது இருந்ததே பல்வேறுபட்ட இழப்புகள் இந்த தொழிலதிபர்கள்லாம் சந்திச்சிருக்காங்க. அதனால் ஆளுநர்கிட்ட மோதி நம்ம மீண்டும் பின்னடைவை சந்திக்க வேண்டாம் என்பது தான் திமுக எண்ணம். அதனால தான் சமாதான கொடியை காட்டியிருக்கிறதாம் திமுக. இனி ஆளுநரும் ஆட்சியாளர்களும் எந்த விதத்திலும் மோதிக்கொள்ள மாட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நம்மளை பொறுத்த வரைக்கும் உதயநிதி ஸ்டாலின் அவருடைய மதுரை விஜயமாக இருந்தாலும் சரி, ஆளுநர்கிட்ட காட்டுகின்ற சமாதான கொடியாக இருந்தாலும் சரி, அதிமுக எழுச்சி பெறுற வரைக்கும் தான், அதற்கு பிறகு எல்லாமே தூள் தூளாகும் என்பதில் மாற்றுக்கிறது கிடையாது. தை பிறந்தாச்சு, அதிமுகவுக்கு வழியும் பிறந்தாச்சு அப்படின்னு சிறுவாச்சூரில் எடப்பாடி பழனிசாமியும் பேசியாச்சு. ஸோ தீர்ப்பு விரைவில் வரட்டும், அதற்கு பிறகு அரசியல் என்ன மாற்றம் நிகழப்போகிறது, சமாதான கொடி காட்டிய திமுகவுக்கு என்ன லாபம் கிடைக்க போகுது, எல்லாவற்றையும் பொறுத்திருந்து பார்ப்போம். இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை நீங்களும் சொல்லுங்கள். நன்றி நண்பர்களே.